ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் சமையல் ரெசிபீஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அகார் ஜெல்லி கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 50 கிராம்ஸ் ஆஃப் அகார் எடுத்திருக்கேன். இதை வந்து கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சைனா கிராஸ்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அகார் ஜெல்லி கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தண்ணியை பாயில் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இது கூட 1.5 கப் சுகரை ஆட் பண்ணிடலாம். சுகர் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் இது கூட நம்ம அகாரை ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம அகார் கரைகிற அளவுக்கு நல்லா பாயில் பண்ண போகிறோம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அகார் வந்து ரிச் இன் மினரல், ஸோ இது நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம், அகார் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நான் வந்து ப்ரௌன் கலர் ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். ஈவன் நீங்கள் எந்த கலருமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நீங்கள் ஒரு கண்டெய்னரில் கூட ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கலாம். இது கூட நான் வந்து ஃப்ளேவருக்காக கோகோ பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது கூட நம்ம அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மிக்ஸ்சரை ஒரு கண்டெய்னரில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஹவர் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ கண்டெய்னரில் நீங்கள் ஃபஸ்ட்டு லிக்விட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ரின்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் அன்மோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜெல்லி வந்து வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து 1 ஹவர் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா, நம்மளோட அகார் ஜெல்லி கேக் ரெடி. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி, குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.